உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மருத. மருத அப்படின்னா பேச்சு வழக்கில் வந்து மதுரையை தான் மருத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெயர் காரணம் அவ்வளோதான். ஒரு கூட்டத்தில் வந்து கோபிநாத், விஜய் டிவி கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவர் பேசும்போது சொல்லியிருந்தார், பணம் பெருசா பாசம் பெருசா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருந்தார், பணமா பாசமா இந்த கேள்வி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஒரு உண்மை என்னென்னா இங்கு பாசம் காட்டுவதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். பயங்கர கிளாப்ஸாக இருந்துச்சு. அது கொஞ்சம் வருத்தமான உண்மையாக இருந்தாலும் கூட ஆனால் நிதர்சனம் அதுதான். இந்த சமூகத்தின் மீது எனக்கு பாசம் இருக்கிறது என்று காட்ட வேண்டுமானால் கூட நமக்கு பணம் தேவை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது தான். ஆனால் உறவுகளுக்குள்ள அதை அப்ளை பண்ணால் அது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற ஒரு மைய கருத்தை அடிப்படையாக கொண்ட படம் இது. அதை செய்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து இன்றைக்கும் அது இருக்குது, அந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு, இப்பவும் அது இருக்குது. அதாவது செய்முறை வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் நடக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு நம்ம 10,000 ரூபா செஞ்சிட்டோம்னா அடுத்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது அந்த வீட்டுக்காரங்க 10,001 ரூபாயாக செய்யணும். அப்படி செய்யலாம் அது ஒரு பெரிய மானக்குறைவாகும், அதனால் வெட்டுக்குத்து சண்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். இப்படி ஒரு முக்கியமான பதிவு ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்குது, இன்னும் சில மாவட்டங்களில் இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இந்த கதை வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பதிவு பண்ணணும்னு நினச்ச விஷயம் வந்து ரொம்ப சூப்பர். முக்கியமாக அந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ்ஸாக என்னென்னா படத்துடைய மொழி ஆளுமை, அந்த மதுரை ஸ்லாங்கை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சில படங்கள் என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக ஒரு சில படங்கள் மதுரை ஸ்லாங்குன்னு என்னே வாங்கினே போங்கண்ணே வெட்டிட்டாங்க குத்திட்டாங்க அப்படிங்கிறதே மதுரை ஸ்லாங் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிருந்தாங்க இல்லையா, கட்டமைச்சு வச்சுருக்காங்க இல்லையா. இதை வந்து ரொம்ப ஜெனியூனாக நீட்டாக அந்த இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ப்ளஸ். பிறகு வந்து நடிகர்களில் ராதிகா அவங்களுடைய ஸ்க்ரீன் பர்சன்ஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த அவங்களுக்கான பின்கதை ரொம்ப சரியாக எழுதப்பட்டதுனால அவங்களுடைய நடிப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ரொம்ப கரெக்டாக கன்வின்சிங்காக இருந்துச்சு, சூப்பர். அப்புறம் வந்து விஜய் சந்திரசேகர் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மற்ற படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா நடிப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக தெரியுது, ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, அது ஏன்னு தெரியல. டப்பிங்லாம் அவங்க வந்து ஒரு 10 வாட்டிக்கு மேலே தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி அலறாங்க அப்படி, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். இயக்குனர் தான் அந்த படத்தில் ஜிஆர்எஸ் அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். இயக்குனர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. நல்ல விஷயத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன இயக்குனர் வந்து நடிகராக வரும்போது சில இடங்களில் தடுமாறிருக்காரு, ரொம்ப சேட்டை பண்ணுறாரு படத்தில் ஆரம்பத்தில். அந்த சேட்டை வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன குறைபாடு. ஒருவேளை மேபி அவர் பெரிய ஆர்வத்தை அந்த படத்தில் கொடுத்துருக்காரு, அடுத்த படங்கள் அவருடைய ஆற்றலை கொடுப்பார்னு நினைக்கிறேன். நடிகராக மேலும் மேலும் அவர் வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், அதுக்கு அவருக்கு இப்போ ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி சொல்ல நினச்ச விஷயம் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயந்தான், ஆனால் அதை சொல்லியிருக்க விதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்போடு செயல்பட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. நம்மளை சுற்றியே நிறைய கதைகள் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி நிறைய கதைகள் இருக்குது. பாரதிராஜா சார் சொல்லுவார், சேரன் சார் அடிக்கடி சொல்லுவார், நம்மளை சுற்றி அவ்வளோ கதை இருக்குங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான கதை நம்மகிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கதையை வந்து காட்சியாக கன்வே பண்ணுறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் இளையராஜா தான் மியூசிக் அப்படின்னு டைட்டில் காலில் பார்த்தோன்னே, டைட்டில் காலில் இளையராஜா மியூசிக்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் படத்தில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எப்படின்னா மாவீரன் படமும் புன்னகை மன்னன் படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு, அந்த ரெண்டுமே வந்து இளையராஜா தான் மியூசிக். ஆனால் மாவீரன் படத்தோட பாடல்கள் பெரிதாக சோபிக்கலை, புன்னகை மன்னன் பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அப்புறம் ரஜினி சார் வந்து கோச்சிக்கிட்டாரான், நான் வந்து தயாரித்த படத்துக்கு இப்படி மோசமாக மியூசிக் போட்டிங்களா அப்படின்ட்டு. அது வந்து இளையராஜா சரி என்ன சொன்னாருன்னு தெரியல, அது என்னவா இருக்கும்னா அது அந்தந்த கதையை பொறுத்து அந்த சூழலை பொறுத்து அப்படி தன்னால் வர்றது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுபோல் அந்த படத்துக்கு கொஞ்சம் சரியாக வரலன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு நல்ல முயற்சி அந்த படத்தில் இருக்குது, ஆனால் அது முதிர்ச்சியாக இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.